கொஞ்சமாக இருந்தது கொடுத்தீங்க, இப்போ இன்னும் வருது, திருப்பி கொடுத்தீங்க இன்னும் வருது, திருப்பி கொடுத்தீங்க. விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறதற்கு ஆகாரத்தையும் அளிக்கிறவர் உங்களுக்கு விதையை அளித்து அதை பெருக பண்ணி உங்கள் நீதியின் விளைச்சலை வர்த்திக்க செய்வார். அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படின்னா என்ன அர்த்தம்னா, கொஞ்சமாக இருந்தது கொடுத்தீங்க, இப்போ இன்னும் வருது, திருப்பி கொடுத்தீங்க இன்னும் வருது, திருப்பி கொடுத்தீங்க இன்னும் வருது. இப்படி என்ன ஆயிடுது, உங்கள் விளைச்சல் வந்து அப்படி இருக்கணுன்றார். முதல்ல ஒரு காரியத்தை ஆழமாக சொல்கிறார், குறைச்சலிலிருந்து நீங்கள் கொடுக்கறது ஒரு லெவல். அப்புறம் இயேசு கிறிஸ்துவின் கிருபையை நீங்கள் புரிந்து கொண்டு இயேசு கிறிஸ்துவின் கிருபையினால் நீங்கள் செழிப்பது ரெண்டாவது காரியம். அடுத்தது நீங்கள் பார்த்தீங்கன்னா, அந்த கிருபையில் நீங்கள் எப்படி தொடர்ந்து பெருக முடியுன்றாரு, விதைப்பதின் மூலம்ன்றார். என்றைக்குமே பாருங்களேன், கிருபையை விசுவாசத்தின் மூலம்தான் அனுபவிக்கிறோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? கிரேஸ் இஸ் அவைலபிள். கிருபை வந்து எல்லாருக்கும் அவைலபிளாக இருக்குது. இயேசுவின் மூலமாக கிருபை அவைலபிளாக இருக்கிறது. ஆனால் கிருபையை நீங்கள் விசுவாசிக்கிறீர்கள் அப்படின்றதுக்கு அடையாளமே உங்கள் விதை தான். உங்களுடைய கொடுத்தல் என்பது நீங்கள் கிருபையை விசுவாசிக்கிறீர்கள் என்பதற்கு அடையாளம். இப்போ உங்கள் சீடுன்றது ஒன்றுமே கிடையாது, உங்கள் சீடுன்றது உங்கள் ஃபெய்த். அதனால தான் ஃபெய்த் சீட் அப்படின்றாங்க. உள்ள ஃபெய்த் வந்துடுச்சு, ஐ பிலீவ் த கிரேஸ். அப்படியா, ஐ பிலீவ் த கிரேஸ்னா என்ன பண்ணுவீங்க? கொடுக்க ஆரம்பிச்சுருவீங்க, பிடிச்சி வைக்க மாட்டீங்க. பயம் உங்களை விட்டு போயிடுச்சு, என்னை ஐஸ்வர்யம் நான் மாற்றிட்டேன், நான் கோடீஸ்வரனாக என்னை மாற்றிட்டேன், என்ன செல்வந்த நான் மாற்றிட்டேன், என் மேலே ஒரு அபிஷேகம் இருக்குது, என் மேலே ஒரு பலன் இருக்குது. அப்போ என்ன பண்ணுவீங்க, உங்கள் விதையை அதிகப்படுத்த ஆரம்பிப்பீர்கள். மறுபடியும் சொல்கிறேன், உங்கள் விசுவாசத்தின் அளவை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டுமா? உங்கள் விசுவாசத்தை நீங்கள் அளக்க விரும்புகிறீங்களா? நான் சொல்கிறேன், உங்கள் விதையை கவனித்தால் உங்கள் விசுவாசத்தின் அளவு தெரிந்துவிடும்.